படம் சூப்பரா இருக்கு. மூணு மணி நேரம் படம் போனதே தெரியல. அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியல. எதிரிக்கு சவால் விடுற படமா இருக்கு, சென்டிமெண்ட் படமா இருக்கு, குடும்பத்துடன் பாக்குற படமா இருக்கு. இளமையா இருக்காரு, இன்னும் 30 படம் நடிப்பாரு. 30 வயசுதான் அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு நான் சரியான இளவட்டத்தை நாங்க பார்த்து மகிழ்ச்சியோட வர்றோம். மனிதன் மனிதன் ஆகா, எவர் தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன், அவரே மனிதன் எங்கள் அண்ணாத்தே சூப்பர் படம். தீபாவளி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கா சென்டிமெண்ட் படம், சிவா படம்னாலே பக்கா சென்டிமெண்ட் தான். ஆனால் தலைவர் மாசா நடிச்சிருக்காப்ல படம் தரமா வந்திருக்கு. இப்போ ரஜினி இவ்வளோ நாள் 40 வருஷமா எப்படி ஸ்டார்டமாக இருக்காருன்னா, இப்படி கதை கலத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. பேட்டை தர்பார் அப்படின்னு சொல்லி அடுத்து குடும்ப சென்டிமெண்ட்டு, அதனால தான் இவர் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டே இருக்காரு. இது வந்து பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து கற்றுக்கணும். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தோம். அவ்வளோ நல்லா இல்லை, சிவா வந்து அடுத்த நல்லா ட்ரை பண்ணலாம். இதுக்கு நடிச்சார் படத்தில், உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்கணே. பாசம்பர் சிவாஜி சாவத்ரி கௌரவம் நம்ம தலைவர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல என்ஜாய்மெண்ட்டு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்க. முழுக்க முழுக்க தலைவர் ஓடம், முழுக்க முழுக்க தலைவர் ஓடம். தலைவரை பார்த்தோம், ரசித்தோம், பார்த்துக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். வேற லெவல கிளப்பி இருக்காப்ல. ஒவ்வொரு அண்ணன் தங்கச்சியும் கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் கண்டிப்பா வந்து பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. தலைவர் படம் பக்காவா இருக்கு. 96 அப்புறம் இப்படி படத்தை பார்த்தா பாத்துருங்க. சூப்பர் தலைவர் நல்லா இருக்கு. ரஜினி எல்லாம் பண்ணிருக்காப்ல, சூப்பரா பண்ணிருக்காப்ல.